பெண் இனத்திற்கு பெருமை சேர்ப்பவர் அவ்வை பெருமான் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இது யோகிகள் அவரவர்கள் உணரக்கூடிய ஒன்று, இதை சொல்ல முடியாது. இந்த தத்துவமே ஞானக்கிறது ஞான வீடு பேறு என்பது மோட்சலாபம் அல்லது வீடு பேறு என்பதெல்லாம் அவரவர்கள் கருத்து கருத்தினால் அறிந்து தெரிந்து கொள்வதை தவிர சொல்லி வராது. அப்பேற்பட்ட ஒரு நூல், நுட்பமான நூல் ஔவையார் நூல். ஏன்னா பெண்ணிடத்துக்கு ஒரு பெருமை தேடி தர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி நுட்பமான கருத்துக்களை அள்ளி 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 கடல் போன்ற கருத்துக்கள் உயர்ந்த கருத்துக்களை சுருக்கி சொல்லுதில் வல்லவர். விரிந்த பல கருத்துக்களை சுருங்க சொல்லுதில் வல்லவர் ஔவையார். வள்ளுவனும் அப்படிதான். அந்த நூல்களை நாம் பாராயணம் செய்கிறோம். எப்போ எப்போ புலப்படும் அனுபவத்தை தொடுகிறோம். நல்ல பிள்ளை அவ்வளோ அது சரி நல்ல பிள்ளைன்றோம். அதான் அதை இப்போ தொட்டு வணங்கும் போது அந்த ஔவையார் நூலெல்லாம் படும் தொட்டு வணங்கி அது பாராயணம் செய்யணும். பாராயணம் செய்யும்போது அந்த பக்தி அந்த மரியாதை அது ஒரு மேலே தூண்டு பெண்களுக்கு இல்லை ஆண்கள் துண்டை இடுப்பில் கட்டிக்கணும். கால் மேலே காலில் போட்டு படுக்க கால் மேலே கால் மேலே கால் மேல் காலும் போட்டு உட்காரக்கூடாது. பணிந்து தொட்டு வணங்கி எடுத்து ஔவையார் நூல் படிக்கணும். அப்போ ஔவையார் பார்க்குறார் நல்ல பிள்ளை அவங்க பெரியவங்க இல்லவா அவங்க ஆசி பெறலாம். அப்போ அது அந்த ஆசி பெற்றால்தான் இந்த ரகசியம் தெரியும். இல்லை என்றால் அந்த ரகசியம் தெரியாது. அவ்வளோ பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஆகவே அது இது நாள் வரையிலும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது அதிகாரங்களில் இப்போ சென்ற முறையோட பேசியிருக்கிறேன். கோளறுபதிகத்துக்கு ரெண்டு கவிக்கு வழக்கம் தந்திருக்கிறேன். ரெண்டு கவியை படித்தா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறோம். என்ன பேசினார் அப்படின்னா நல்லா பேசினார். என்ன பேசினார் அதான் தெரியல. நான் அது தெரியாது தான், வேறு வழியே இல்லை. அவர் அவர்கள் உணரக்கூடிய ஒன்று தெரியாது புரியாத பேசிக்கிட்டு இருக்கிறான். இல்லை பதிர்காலத்தில் அவர்கள் புரியும். பெரியவங்ககிட்ட காதல் அதுவும் திருஞான சம்பந்தரும் ஔவையார்கள்லாம் பெரிய மகான்கள். ஏதாவது காதலை கேட்டால் வினை தீரும், இப்போ நம்மளுக்கு ஒரு துன்பம் தீரும். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறோம். பல பிரச்சனைகள் தாங்க முடியாமல் இருக்குது வாழ்க்கையில். கடன் சுமை பல பிரச்சனை, இது ஒரு சமயத்தில் பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. இப்போ இப்போ காலேஜில் இடம் பிடிக்கணும், அதுக்கு தேவையான பணம் இல்லை. அவன் இது கிட்டத்தட்ட ஊரில் இன்ஜினியர் காலேஜுக்கு போனேன், இன்ஜினியர் போனால் 100,000 கேட்பான். அது மார்க் சரியாக இருந்தால் 1,100 இருந்தால் பிரச்சனை இல்லை. 700-800 மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ மூட்டை கட்டி தான் போகணும், பணத்தை இல்லாட்டி உள்ளு கூட மாட்டான். இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள், பிள்ளையை சேர்க்கணும் இப்படி தான் இப்படி இருக்குது. இவ்வளவு கவலைகளுக்கிடையே இல்லை, நீங்கள் வந்திருக்கு, நம்மலாம் வந்திருக்கிறோம். பல பிரச்சனைகள்லாம் தாங்க முடியாத துன்பம் இருக்குது. ஏதோ ஒரு வழி கிடைக்காதா? இப்படியே பாராயணம் செய்கிற காதால் கேட்குறோம், ஒரு வழி கிடைக்காதுன்னா நிச்சயம் உண்டு. இங்கே வர்ற மக்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கும் ஒரு விமோச்சனம் உண்டு, ஒரு மன சாந்தம் உண்டாகும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.